ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம்ஸ் யூ எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு திரைப்படத்தை பற்றி பேசி ரொம்ப நாளாச்சு, அதனால தான் இந்த மாநாடு படத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். நீங்களே மறந்துருக்க மாட்டீங்க, நம்ம சேனல் இந்த அளவுக்கு டெவலப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மாநாடு மூவி தான். அதெல்லாம் சரி, இப்போ ஏன் மாநாடு படத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. அதான், படத்தையும் பார்த்தாச்சு, படமும் ஹிட் அடிச்சிருச்சு, அப்புறம் அதை பற்றி என்ன பேச போகிற அதான உங்களோட கேள்வி. சம்மந்தம் இருக்குங்க, இன்னைக்கு மாநாடு திரைப்படத்தோட 100வது நாள். இந்த படம் 100வது நாள் வெற்றிகரமாக ஓடி இருக்கு. மாநாடு படம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகளை கடந்து தான் இந்த சாதனையை படைச்சிருக்கு. இந்த படத்தை அறிவித்ததில் இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான். ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நொந்து போய் இந்த படமே டிராப்டா, இந்த படத்தை எடுக்க போகிறதே இல்லை அப்படின்லாம் கூட அறிவிச்சிட்டாரு. நம்ம சிம்புவும் மகா மாநாடு அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சிம்புவுடைய அம்மா உஷா ராஜேந்தர் அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள் சங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு மறுபடியும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்தா அடுத்த தடை வந்து நிற்கிது, அதாங்க நாட்டையே உழுப்பிக்கிட்டு இருந்த கொரோனா. கொரோனா லாக்டவுன், படத்தோட ஷூட்டிங் நின்று போச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் நம்ம தமிழக அரசு ஒரு அறிக்கையை விட்டாங்க. நம்ம தமிழக அரசு 50% ஊழியர்களை வச்சு படப்பிடிப்புலாம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இது போதாதா, உடனே கிளம்பிட்டாருங்க வெங்கட் பிரபு. உடனடியாக படப்பிடிப்பை ஆரம்பித்து முழு வீச்சில் இந்த படத்தோட படப்பிடிப்பையும் முடித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு சிங்கிள், டீசர், ட்ரைலருன்ட்டு எல்லாமே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் மெகர சைலான்ற ஒரு புது வேர்டை யூஸ் பண்ணி வேறு லெவலில் ஒரு ஹிட்டை கொடுத்துருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்ல அசத்தி இருப்பாரு. அப்புறம் இந்த மாநாடு திரைப்படம் வந்து நவம்பர் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க படக்குழுவினர். அதுக்கப்புறம் படத்தோட ரிலீஸ் தேதியும் நெருங்கிக்கிட்டே வந்துச்சு. நம்ம ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோக்கான டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு அப்பாடா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போதுரா, எல்லாருமே போய் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஆவலோட எதிர்பார்த்து காத்து கிடந்தாங்க. ஆனால் நாளைக்கு காலையில் படம் ரிலீஸ் அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. சிரமத்துக்கு வருந்துறேன், மாநாடு திரைப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் தேதியை வந்து பின்னாடி அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. நம்ம சிம்பு ரசிகர்களுக்கு உக்ரைனில் போடுற குண்டு இவங்க மேலே விழுந்த மாதிரி அவ்வளோ ஒரு அதிர்ச்சிங்க. என்ன பண்ணுறது, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு ரசிகர்கள் செம காண்டில் காத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முழு வீச்சில் நைட்டு ஃபுல்லாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு வழியாக காலையில் படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க. நம்ம ரசிகர்களும் காலங்காத்தால் போய் ஸ்பெஷல் ஷோக்காக வெயிட்டிங். படம் வந்து 5 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போடணும், ஆனால் 5 மணிக்கு படத்தை போடலை. மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டாங்க சிம்பு ரசிகர்கள். என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஒரு வழியாக 7:45 இந்த படத்தோட ஸ்பெஷல் ஷோவை போட்டாங்க. நம்ம ரசிகர்களும் வெங்கட் பிரபு படம் எக்ஸ்பெக்டோட போய் உக்காந்தாங்க. வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு போய் உக்காந்து படத்தை பார்த்தா வேற மாதிரி இல்லைங்க, வேற மாதிரி படம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தெளிவாக இந்த டைம் லூப் படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு புரியாது, ஆனால் எல்லாருக்குமே புரிகிற விதமாக அவ்வளவு ஒரு தெளிவாக எடுத்திருந்தார் வெங்கட் பிரபு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் தான். அவரும் சூப்பராகவே பண்ணியிருப்பார். எஸ்ஜே சூர்யா சிம்பு ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் வேற லெவலுங்க. உனக்கு சளிச்சவன் நான் இல்லை, எனக்கு சளிச்சவன் நீ இல்லை அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் சிம்புவோட அந்த ஒன் டேக் ஆக்டிங்லாம் வேற லெவல். படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஒன் டேக் ஆக்டிங்கை வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, படமும் ஹிட்டு. 25வது நாள் வெற்றி விழாவை வந்து கொண்டாடினாங்க. வெற்றி விழாவில் நம்ம தலைவர் எஸ்டிஆரால் கலந்துக்க முடியலை, அதனால் எஸ்ஜே சூர்யாவை வச்சு கேக் கட் பண்ணி வெற்றி விழாவை வெற்றியோடு முடித்தாங்க. அதுக்கப்புறம் 50வது நாள், 75வது நாள் போஸ்டரை சுரேஷ் காமாட்சி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாரு.
ஒரு வழியாக படம் 75வது நாள் வந்தாச்சு. இது 100வது நாள் போஸ்டராக போடணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த ஆசை இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு 100வது நாள் மாநாடு. ஏகப்பட்ட ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. நம்ம கோயம்பேடு ரோஹிணியில் கூட ஸ்பெஷல்ஸோ போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் மாவட்டத்திலலாம் எந்தெந்த தியேட்டரில் ஸ்பெஷல்ஸோ போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க ஆசைப்படுறவங்க போய் பார்த்துக்கட்டும். மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயாச்சு, ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். அடுத்ததாக வெந்து தணிந்தது காடு, அதுவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடும் அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். அதை தொடர்ந்து சிம்பு வந்து கைவசம் வச்சுருக்க எல்லா திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டோடு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 10 தலை, கொரோனா குமார்ன்ட்டு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து ரெடியாக தான் இருக்குது. இவர் வந்து ஷூட்டிங்கில் கலந்துக்க தான் போகிறாரு. 10 தலை, கொரோனா குமாரில் பார்த்தீங்கன்னா சிம்புவை இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்க போகிறோம். அதுவும் முழுக்க முழுக்க ஒரு காமெடி திரைப்படம்னு வேற சொல்லியிருக்காரு. சிம்பு நிச்சயமாக கலக்குவார் அந்த படத்துலேயும். அதை முடித்து தன்னோட 50வது திரைப்படத்தை டைரக்டர் ராம் இயக்க போவதாக வேற தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ராம் வந்து சிம்புவை ஒரு வேற மாதிரி ஒரு கோணத்தில் வந்து காட்ட போகிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் எஸ்டிஆர். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.